Hi friends, நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். நான் 2 டேஸ்ல சம்பாதிச்சது அப்படினே. அதுல பாத்தீங்களா ரெண்டு ப்лауஸ் டிசைன் நான் ஆரி போட்டுருந்தேன். ஒன்னு green color blouse வந்து 3000 rupees உம் இன்னொன்னு blue color blouse 2500 rate உம் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணினேன். அந்த வீடியோக்கு கீழ நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தீங்க. நான் சொல்லிருந்த அமௌண்ட் வந்து ரேட் ಜಾಸ್ತಿ அப்படினு சொல்லிருந்தீங்க. சில பேர் சொல்லிருந்தீங்க இல்ல இது வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க சொல்லிருந்தீங்க. So, அந்த கமெண்ட்ஸ்லாம் பாக்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆரி रिलेटेडான டிஸ்கஷன் பண்றதுக்கு நான் ஒரு Telegram group create பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த குரூப்போட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் நீங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் எதனால அந்த ரெண்டு ப்лауஸுக்கும் அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணே அப்படிங்கறதும் காமனா நீங்க ஒரு ஆர்டர் கஸ்டமர்ஸ்ட்ட ப்лауஸ் ஆர்டர் வாங்கிட்டீங்க. சோ அப்ப அதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் தான் இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காமனா எப்படி நம்ம ஒரு ப்лауஸுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாப்போம். இப்போ ப்лауஸோட ரேட்டுமே பாத்தீங்களா ஏரியாக்கு ஏரியா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அதாவது நம்ம ஒரு ப்лауஸ் டிசைன் பண்றோம் அப்படினா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது பொறுத்து உங்களுக்கு ரேட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இப்ப ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க லாஸ்ட் டைம்ல கொண்டு கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படினாலும் உங்களுக்கு வந்து ப்лауஸோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரிவா ப்лауசஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஆரிவா ப்лауசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆரிவா ப்лауசஸ் வந்து நல்ல டிமாண்ட்ல இருக்கும். சோ அங்க வந்து ரேட் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு saree எடுக்கறாங்க அப்படினா கண்டிப்பா ஆரிவா பண்ணி தான் saree wear பண்றாங்க. சோ அதனால எங்க ஏரியால ஆரிவா ப்лауசஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்ல நல்ல டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நானும் ரேட் வந்து நான் வர்க் பண்ணி கொடுக்க கூடிய ப்лауசஸ் எல்லாமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். எங்க ஏரியால ஆரிவா ப்лауசஸ்க்கு ரேட் 1 ஹவர்க்கு 150 to 200 வரைக்கும் ரேட் சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லிருந்தீங்க. சில பேர் ஓகே அப்படினு சொல்லிருந்தீங்க. சில பேர் வந்து ரேட் ಜಾಸ್ತಿ. சில பேர் ரேட் கம்மி அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ ஒவ்வொருத்தங்களுமே என்னன்னா ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க. ரேட்டுமே ஒவ்வொரு ஏரியாக்கு ஏரியா சேஞ்ச் ஆகுறத நாம பார்க்கலாம். செகண்டா நான் சொல்லிருந்தேன் மெட்டீரியல்ஸ் பொறுத்தும் உங்களுக்கு வந்து ரேட் சேஞ்ச் ஆகும் அப்படினு. இப்போ ஒரு டிசைன் பண்றாங்க. சோ ரெண்டு பேர் பண்ணும்போது டிஃபரண்ட் குவாலிட்டிஸ்ல வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரேட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சுகர் பீட்ஸே ஒருத்தங்க ஏஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தங்க பிரிசோ யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி பஞ்ச் பீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ராயல் பீட்ஸும் இன்னொருத்தங்க லலித் பிராண்டும் யூஸ் பண்ணலாம். சோ அதுலயுமே ரேட் உங்களுக்கு வித்தியாசப்படும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டோன்ஸும் இருக்கு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் இருக்கு. அதுக்குமே உங்களுக்கு ரேட் சேஞ்ச் ஆகும். தென் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுலயும் பிளாஸ்டிக்லயும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வருது. ஆக்சுவலா நம்ம நல்ல ஷைனிங்கா இருக்கக்கூடிய ஜர்கான் ஸ்டோன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுமே நமக்கு நல்ல வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டைம் பேஸ் பண்ணி எப்படி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். சில பேர் 1 week டைம் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 to 3 days முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அர்ஜென்ட் ப்ளவுஸஸ்க்கு ஏன் ரேட் ஜாஸ்தி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட 2 நாளில் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கண்டினியூஸாக உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுவோம். கண்டினியூஸாக உட்காந்துருந்து ஒர்க் பண்ணும்போது பேக் பெயின் நமக்கு ஷுவராக வரும். இன்னும் நிறைய இஷ்யூஸ்மே வரும். ஸோ அந்த டிமாண்டை பேஸ் பண்ணியும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில ரீசன்னாலேயும் உங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுஸஸோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க கடையிலலாம் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போவும் அந்த ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமமே இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஆரி ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் அந்த மாதிரியும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே டைமிங்கில் இப்போ வீட்டில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பண்ணுறவங்க அவங்களோட ரேட் ஃபிக்ஸிங் மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னோட நாலேஜை வச்சு தான் நான் சொன்னது. நீங்கள் உங்களோட ஏரியாவை பொறுத்தும் உங்களோட ஒர்க் பண்ணுற மெத்தட்ஸை பொறுத்தும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதனால அந்த ரெண்டு ப்ளவுஸுக்கும் அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்களோட ஏரியா. எங்களோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து நல்ல டிமாண்ட் தான். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். நான் அதில் யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்.
பீட் பார்த்தீங்கன்னா பிரெஸ்டோ பிராண்ட் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறமா பஞ்ச் பீட்ஸ்மே லலித் பிராண்ட் பஞ்ச் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய சர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஆக்சுவல் சர்கான் ஸ்டோன் தான், பிளாஸ்டிக் கிடையாது. அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டே உங்களுக்கு 450 ருபீஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது வந்து 3 டேஸில் நான் அந்த ரெண்டு பிளவுஸும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், இது வந்து அர்ஜென்ட் பிளவுஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அந்த ரெண்டு பிளவுஸுக்குமே அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் பிளவுசஸ் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 300 ருபீஸ் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடுறது, அந்த நெக் வந்து லைனிங் கிளாத் வச்சு ரிவர்ஸ் பண்ணிடுறது, அந்த சைடு ஜாயினிங் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். இதுக்கெல்லாமே சேர்த்து தான் நான் அந்த பிளவுஸ் ரெண்டுக்குமே நான் வந்து அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. இப்போ நமக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாமல் நமக்கு தெரியும் அந்த டிசைனுக்கு எந்த அளவு அமௌண்ட் நமக்கு வாங்கினா அது ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தே நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஆரி பிளவுசஸ்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஆரியோட டிமாண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். அச்சலாங்க. இல்ல 300 நான் தான் அதுக்கு எடுத்தனாங்கிற மாதிரி. ஓகே, ஆமா அந்த டெய்லர் நான் தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம், அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுத்த டெய்லரே நான் தான்.